சிஎஸ்கே விசஸ் ஜிடி மேட்ச் போன வருஷம் ஃபைனலில் யாருமே மறந்துக்க மாட்டாங்க. ஸோ அதை திருப்பி கொடுக்க போகிறாங்களா ஜிடி, இல்லை சிஎஸ்கே வந்து அவங்களோட டாமினன்ஸை திருப்பி காட்ட போகிறாங்களா அப்படின்றத பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்லேருந்து ஃபேன்டசி பிக்ஸாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்குது. இப்போ நமக்கு இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு மேட்ச் ஆடினதுனால நமக்கு யார் யார் எப்படி எடுக்கிறாங்க, என்ன பர்ஃபார்மில் இருக்காங்க, ஸோ டீமை எந்த மாதிரி லெவன் கொண்டு போகிறாங்க அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து திருப்பியும் ஒரு சேப்பாக்கில் தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே, அதே மேட்ச் இடத்துல தான் நடக்குது. பட் அதே டெக்ல நடக்குதா அப்படின்றது விளையாடும் போது தான் தெரியும். சோ இன்னைக்கு வந்து ஃபேன்டஸி பிக்ஸ் பாத்துறலாம். நீங்க ஆரம்பிங்க எலியோ. நான் ஃபர்ஸ்ட் வந்து யாரனா ரிதுமான் சஹா எடுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து என்னன்னா தோனி ஆர் சஹா அந்ததில் யாராச்சும் ஒருத்தர் எடுக்கணும் அப்படின் போது எனக்கு சஹா வந்து டெஃபினட்டாக பேட்டிங் பிடிப்பார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா போன மேட்ச் வந்து தோனி விளையாடலான்றது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது பிக் எடுத்ததுக்கு. ஸோ அந்த டைம் சஹா வந்து ஓப்பன் பண்ணுறதுனால கண்டிப்பாக பேட்டிங் உங்களுக்கு ரெண்டு கேட்ச் ஒரு ரன் அவுட் எடுத்து. ஆமாம் இல்லை அது இருக்குது, நான் அது இல்லை நான் சொல்லலாம். நான் வந்து எனக்கு ரன்ஸ் வந்து முக்கியம் அப்படின்றதுனால நான் சஹா எடுக்கிறேன். அண்ட் கம்ஃபர்டபுளாக டெஃபினட்டாக ரன் கிடைக்கும் சஹாகிட்ட இருந்து. இப்போ தோனி வந்து அது ஒரு ரிஸ்க், ஏன்னா ஓகே பேட்டிங் சைடில் வருவாரா இல்லையான்றது ரிஸ்க். அண்ட் அட் சேம் டைம் என்னன்னா போன டைம் கேட்ச் அவர் கிடைச்சது கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு டவுட் தான். ஸோ அதனால நான் சஹா எடுத்திருக்கேன். நானும் அதே தான், என்னோட விக்கெட் கீப்பருமே சஹா தான். நீங்கள் சொன்ன மாதிரி தோனி பேட்டிங் வருவாரா அப்படின்றது சந்தேகம் தான். அப்படியே வந்தாலும் 6000 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா போன வருஷத்துலேருந்தே அவாய்ட் பண்ணிடுறாரு, வேறு வழியே இல்லைன்னா தான் வர்ற மாதிரி இருக்கு. ஸோ இது அதே இந்த சைடு பார்த்தோன்னா சஹா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன எல்லா கண்டிஷன்ஸும் அவருக்கு பொருந்தும். ஒரு பவர் பிளேயில் அவரால் ஒரு நல்ல ரன்ஸ் அடிக்க முடியும். அதனால விருதுமன் சஹா என்னோட ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிக்கார்னா சுப்மன் கில். அவர் என்ன இது அவர் அகமதாபாத்தை விட்டு வெளியே வந்து அடிப்பாரா இல்லைன்ற ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. இருந்தாலும் சுப்மன் கில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறேன். ஏன்னா இந்த டைம் ஓகே இது வந்து ஒரு கேப்டனாக இருக்கார், அவரோட ரோல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அவர் பொறுப்பு உணர்ந்து ஆடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் மும்பை இந்தியன்ஸோட கேம்லேயுமே அவர் கொஞ்சம் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் சுப்மன் கில்லை நான் டீமில் எடுக்கிறேன். ஓகே நான் வந்து சுப்மன் கில் எடுக்கலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அகமதாபாத்தை தாண்டி வெளியில் வந்து அவர் எங்கே பெருசாக ஆடலை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. பர்டிகுலராக சேப்பாக்கில் அவரோட ஸ்கோர்ஸ் பெருசாக இல்லை. ஒரு 5 மேட்ச் ஆடிருக்காரு, மொத்தமாகவே ஒரு 110-120 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 20 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா அப்படி அப்ரப்டாக பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இருந்தாலும் அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்துட்டு அவர் அவரோட ஃபுல் கேமாக நம்ம பார்க்கல, ஃப்ரீ ஃப்ளோவிங்காக இருக்கும் எப்பயுமே. ஸோ அதெல்லாம் அவர் மைண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கிறப்போ அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அங்கே இல்லை எடுக்காம நான் அஜின்கே ரஹானே எடுக்கிறேன். நான் ஒரு இது ஒரு கேம்பிள்னு சொல்ல மாட்டேன். அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மேட்சே. ஒரு 19 பாலுக்கு 27 ரன் என்னமோ அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஃபிளிக்கு பார்த்தேன். அந்த ஃபிளிக்கே வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுத்துச்சோ இல்லையா எனக்கும் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அஜின்கே ரஹானே என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டர். ஓகே நான் இது ஒரு என்னோட கேம்பிள் பிக்காக எடுக்கிறேன். என்னன்னா டாரல் மிச்சல். டாரல் மிச்சல் எதனால ஒரு கேம்பிள் பிக் ஆகுது அப்படின்னா யாருக்கு பதில் எடுக்கிறேன் அப்படின்றது, யாருன்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்கு பதிலாக நான் டாரல் மிச்சல் எடுக்கிறேன். ருத்ராஜ் எடுக்கல. ஓகே ஏன்னா எனக்கு ஏன்னா அவரோட ரீசன்ட் போன மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப கான்சியஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. கில்லுக்கு சொன்ன அதே எல்லாமே அவருக்கும் பொருந்தும். தோனி இருந்தாலும் நம்ம ஒரு கேப்டனாக இருக்கோம் அப்படின்ற ஒரு இது மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அதையும் தாண்டி தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணல. அதுவும் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல கொஞ்சம் வீக் இருக்காரு. அது வந்து போன வாட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரு, யாஷ் தயால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரு. ஸோ இந்த வாட்டி அங்கே உமர் சாய் வேற இருக்காரு. ஸோ அவரும் கொஞ்சம் இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால நானும் என்னன்னா மிச்சல் எடுத்தேன். மிச்சல் எதனால அப்படியே 1-2 டவுன் ஆடுறாரு, ரஹானேக்கு அடுத்தது ஆடுறாரு. அண்ட் 2 சிக்ஸ் அடிச்சார் போன மேட்ச்ல. ஸோ சிக்ஸஸ் ஹிட்டிங் பிளேயர்ஸ் வந்து யூஸ்வலாவே ஃபேண்டசியில ஒரு பெரிய அட்வான்டேஜா இருப்பாங்க. ஸோ அதனால நான் மிச்சல் எடுக்கிறேன். நானுமே வந்து மிச்சல் எடுத்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே அவர் வந்து ஒரு ஆபியஸ் சாய்ஸா இருப்பாரு சிஎஸ்கேல, கண்டிப்பா விளையாடுவாரு. அதுவும் இல்லாம அவருக்கு அடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஈகர்னஸ் இருக்கு. ஸோ அது ஒரு நியூசிலாந்து பிளேயர் இப்பதான் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இதுல டெஸ்பிரேஷனோட இருப்பாரு. ஸோ அதனால கண்டிப்பா நான் மிச்சல் எடுக்கிறேன். என்னோட ஃபைனல் பேட்டர் யாருன்னா சாய் சுதர்ஷன். அதனால போன ஃபைனல்ஸ்ல பார்த்துருப்போம் அவரோட கேம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சென்னை வந்து அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம். ஸோ அதனால அவர் எடுத்திருக்கேன். அண்ட் சிஎஸ்கே எதிராக அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு நல்லா இருக்குது. அண்ட் இந்த இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயுமே ஒரு டீசெண்டான நாக் கொடுத்துருந்தாரு. அது வந்து அது டீமுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா ஒரு ஒரு அந்த மாதிரி பெரிய லெவலில் அடிக்கல, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் தான், 20-30 ஸ்ட்ரைக் ரேட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு நினைக்கிறேன். பட் மேபி ரன்ஸ் அப்படின் போது அது கிடைச்சது. ஸோ அதனால சாய் சுதர்ஷனோட ஃபைனல் பேட்டர் எடுக்கிறேன். ஓகே நான் சாய் சுதர்ஷன் எடுக்கல. நான் இன்னொருத்தர் இருக்கிறேன். ஆனால் இதை கேம்பிள்னு சொல்ல முடியாது. சிவம் தூபே சிஎஸ்கேல ரொம்ப நாளாக ஆடிட்டு இருக்காரு. இப்போ நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக நல்லா ஆடுவார். பட் ஆனால் ஜிடியில் பார்த்தோம்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காரு. ரஷித் கான் இருக்காரு, சாய் கிஷோர் இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஒரு 1-to-1 பேட்டில் மாதிரி தான். நான் வர்றேன், நீ முடிஞ்சா அடிச்சுக்கோ.
ஸோ அந்த பேட்டில் சிவம் துபே ஷைன் பண்ணுவார், அவர் சைடு போகும் அப்படின்ற ஒரு கிளாக் இந்த சைடு திரும்பும் அப்படின்றதுனால நான் சிவம் துபே எடுத்துறேன். என்னோட ஆல்ரவுண்டர் பிக் வந்து என்னன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப ஆப்வியஸான சாய்ஸ் ஜடேஜா. அவர் பேட்டிங் வந்தாலும் ஒரு ரன்ஸ் கொடுப்பாரு, பவுலிங்கில் வந்து நம்மளை ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் விக்கெட் கிடைக்கல அவருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு ஐ ஹோப் இந்த டைம் வந்து ஒரு ப்ராப்பர் கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு யூஸ்வலாக விக்கெட் கிடைக்கல, அது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. பட் இந்த டைம் வந்து அதை நான் பெருசாக கன்சிடர் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால நான் ஜடேஜா டீம்ல எடுக்கிறேன். நான் இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன், டேவிட் மில்லர். அவர் ரொம்ப நல்லாவே விளாண்டுட்டு இருக்காரு ஜிடிக்கு ரீசென்ட் டைத்துல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ரன் அவுட்னால பெருசாக ஷைன் பண்ண முடியல. ஸோ ஆனால் இந்த மேட்ச் அவர் அடிப்பார், சேப்பாக்கில் அடிக்க முடியும் அவரால் அப்படின்ற நம்பிக்கையில். அதுவும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தோம்னா டெத்தில் தான் யூஸ்வலாக வருவார், ஒரு ஒரு 11-12 ஓவருக்கு மேலே தான் வருவார். அந்த டயத்தில் தேஷ்பாண்டே சர்துல் தாக்கூர் மாதிரியான இந்தியன் பவுலர் பேசர்ஸ் தான் இருப்பாங்க சிஎஸ்கே சைடு. ஸோ அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மில்லருக்கு. ஸோ அதனால் நான் மில்லர் போகிறேன். ஒரு வைஸ் சாய்ஸ். அண்ட் என்னோட அடுத்த ஆல்ரவுண்டர் யாருன்னா ரச்சின் ரவீந்திரா. ஓப்பனிங் சூப்பரான ஷார்ட் கொடுத்தார், குவிக் ஃபயரான ஒரு 37-35 நம்ம சம்திங் எடுத்திருந்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ அதனால கண்டிப்பாக அவர் தான் ஓப்பனர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ பேட்டிங் வந்து சர்டன் அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு 5 பவுலர்ஸ் வச்சு மட்டுமே போட்டிருந்தாங்க. ஸோ எதனால ஒரு பார்ட் டைம் பவுலர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி போன டைம் வந்தது. ஸோ அதுக்கான ஆன்சர் அந்த டைம் ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணும் பட்சத்தில் அவங்க ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தேஷ்பாண்டே கூட போயிருக்க தேவையில்லை, ஒரு ஓவர் குறைச்சிருக்கலாம், ஒரு கொஞ்சம் அந்த ஹிட் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால மேபி லைக் அந்த க்வெஸ்சன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்ததுனால இந்த டைம் வந்து மேபி இன்னொரு பவுலர் வந்து ஓகே மிடில் ஓவரில் ஒரு ஓவர் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஓவரில் அப்படி ரச்சின் ரவீந்திரா யூஸ் பண்ணும் பட்சத்தில் அவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சதுன்னா ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் ரெண்டு ஆல்ரவுண்டர் ஜடேஜா ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரா, இன்னொரு ஆல்ரவுண்டர் உமர்சா எடுத்திருக்கீங்களா? ஆமாம், நானும் அதே தான். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தோன்னா இவங்க தான், ரெண்டு சைட்லேயுமே ஜடேஜா இருக்காங்க, ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க, உமர்சா, மூணு பேருமே ஆப்வியஸ் சாய்ஸ். ஜடேஜா பேசுது, ரச்சின் ரவீந்திரா நல்லா ப்ராமிசிங்கான ஒரு ஓப்பனிங் நல்லா அடித்தார், அவரும் பயங்கரமாக ஒரு இதாக இருக்கார், யங்ஸ்டராக இருக்கார். உமர் சாய்ஸ் சொல்லவே வேணாம், நியூ பாலில் அவ்வளோ சூப்பராக போலிங் பண்ணார், மும்பைக்கு எதிராகவே மும்பையை மரல விட்டார், பேட்டிங்லேயுமே நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கு, நல்ல சிக்ஸ் எல்லாம் அடிச்சார். ஸோ இந்த பேசிஸ்ல இந்த மூணு பேருமே ஜடேஜா ரச்சின் ரவீந்திரா உமர் சாய் மூணு பேருமே அதே அதுதான். ஸோ அதனால பவுலர்ஸ் வரும் அப்படின்னா மோஹித் சர்மா நான் எடுக்கிறேன். எதனால அப்படின்னா நே அது மும்பையோட மேட்ச்ல வந்து ஒரு மூணு விக்கெட்டோ ரொம்ப சம்திங் எடுத்திருந்தாரு, பட் இம்பாக்ட் பிளேயர் உள்ள வந்தார். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கேக்கு எதிராக அவர் வந்து இம்பாக்ட் பிளேயர் வர போறாரா இல்லை இதுவான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் இம்பாக்ட் பிளேயர் வர்றதுக்கு நிறைய சான்ஸ், இம்பாக்ட் பிளேயராக இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் அப்படின்றத நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னா அவருக்கு சிஎஸ்கே பிச்சு நல்லாவே தெரியும், சிஎஸ்கேவோட நிறைய ஆடி இருக்கிறாரு அண்ட் சிஎஸ்கேலையும் ஆடி இருக்கிறாரு. ஸோ அண்ட் ஃபைனல் ஓவர்ஸில் வந்து அவர் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால நான் மோஹித் சர்மா எடுக்கிறேன். ஓகே, நான் மோஹித் சர்மா போல, நான் வந்து சிஎஸ்கே போல தீபக் சஹர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்துட்டு ஸ்பின்னுக்கு பெருசாக சேப்பாக்கில் விக்கெட் விழுகலை, ஸ்விங்கிங் கண்டிஷனால தான் இருக்குது. ஸோ அதை வந்து தீபக் சஹர் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசாக பண்ணலை, இந்த மேட்ச் வந்து எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தீபக் சஹர் ஒரு 2 விக்கெட்ஸ் பவர் பிளேயில் எடுக்கக்கூடிய லெவலில் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதனால் தீபக் சஹர். ஓகே, என்னோட அடுத்த பிக் யாருன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் யார்? யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க, ரெண்டு பேருமே சேர்த்து எல்லாருமே பெங்காலி வந்து கமெண்ட்ரேட்டருக்கும் தெரியாது. ஸோ அவருக்கு தெரியாதப்போ டீம்லயே பெங்காலி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசக்கூடிய பிளேயர்னா அது தோனி தான். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் வேற அவங்க ரெண்டு பேருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு, ஏன்னா தோனி மாதிரியான ஒரு சீனியர் இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற இன்புட்ஸ் வந்து ரஹ்மான பயங்கரமா இது பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால முஸ்தபிசர் ரஹ்மான் கண்டிப்பா இப்போ பத்திரண்ணா வேற வந்திருக்காரு. அந்த இது என்ன முஸ்தபிசர் விளையாடுவாரா பத்திரண்ணா? இப்போ முஸ்தபிசரை வெளியே எடுக்கவே முடியாது, ஏன்னா ஓப்பனிங்ல அவ்வளவு ஒரு இம்பாக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பத்திரண்ணா எடுக்கணுமா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே, இப்போ அவர் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு பெரிய இதாக காம்போ சிஎஸ்கே மாத்த மாட்டாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல ரெண்டு பேருமே ஃபிஸ். ஆமா, ஓகே, நான் கடைசியா என்னோட பிளேயர் வந்து எடுக்க வேணாம்னு நினைச்சேன், பட் ஆனால் இவர் எடுக்காம எப்படி ஒரு 11 போறது, ரஷித் கான். ரஷித் கான், ஓகே. ஸோ நீங்க பிச் கண்டிஷன் சில பேர்லாம் வந்துட்டு என்ன பிச் இருக்கு எப்படி இருக்குதுன்றதெல்லாம் தாண்டி அவங்க தனியா ஒரு கேம் ஆடுவாங்க, பேட்டிங்ல சில பேர் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க, பவுலிங்ல செலிபிரேட் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு பிளேயர் வந்து ரஷித்கான். நீங்க என்ன கண்டிஷன்ஸ்ல விட்டாலும் அவர் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே அவருக்கான வாய்ப்புகள் இருக்கனால நான் ரஷித் கான். நானுமே அதே ஒரு காரணத்துக்காக தான் ரஷித் கானையும் டீம் எடுத்திருக்கேன். என்னோட ஃபைனல் பிக் யாருன்னா சாய் கிஷோர். ஓகே, சாய் கிஷோர் ஏன்னா மும்பையோட மேட்ச்ல வந்து நம்ம நல்லா பார்த்தோம், ஒரு முக்கியமான பவுலரா இருந்தார், டீம் கண்டெயின் பண்றதா இருக்கட்டும், கேம் சேஞ்சிங் பவுலரா இருந்தாரு. மேபி லைக் விக்கெட்ஸ் பெரிய லெவலில் அவருக்கு கிடைக்கல, பட் இந்த பிச் வந்து அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பிச்சு. ஸ்பின்னுக்கு எடுபடலை அப்படின்ற தெரிஞ்சும் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த டைம் அவருக்கு ஸ்பின் ஒரு வேலை எடுத்துருச்சு அப்படின்னா சாய் கிஷோர் இருக்கிற ஃபார்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விக்கெட்ஸ் நிறையாவே எடுத்து கொடுப்பாரு. பல வருஷமா பெஞ்சில் வேற இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னோட ஃபைனல் பிக் வந்து சாய் கிஷோர். ஓகே, ஸோ இப்போ அப்படி கேப்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ரச்சின் ரவீந்திரா எடுத்திருக்கேன். ஏன்னா கிளீனான ஒரு இது பேட்டிங்ல வந்து கிளீனா இருக்குது, அண்ட் பவுலிங்ல வந்து இருக்கு ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா டெஃபினட்டா ப்ரூவ் பண்ண ரெடியா இருக்கும். நானும் ரச்சின் ரவீந்திரா போட்டிருக்கேன். அடுத்த மேட்ச்ல சந்திப்போம்.